நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 2024 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற நபராக உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவாக தான் இருக்கும். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைலாம் நடந்த குரூப் 4-னுடைய ஜிகே பார்ட்டினுடைய கொஷின் அனலைசிஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம ஒரு எக்ஸாம் வந்து எந்த சப்ஜெக்டை நம்ம குறைவாக படிக்கலாம், எந்த சப்ஜெக்டு இன்னும் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் குரூப் 4-ல் எப்படி இருக்குது, ஏற்ற இறக்கங்கள் எந்த இடத்துல இருக்குது, எந்த சப்ஜெக்டை வந்து ஸ்கிப் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கும், எந்த சப்ஜெக்டை வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2022-க்கான கொஷின் பேப்பரினுடைய அனலைசிஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 2022-ல் பாலிட்டியில் எத்தனை கேள்விகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 கேள்வி வந்து பாலிட்டியிலிருந்து மட்டும் எடுத்திருக்காங்க. அப்போ 75 ஜிகே பார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, பாலிட்டியில் 13 கேள்வி, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 11 கேள்வி எடுத்திருக்காங்க. சயின்ஸில் 11 கேள்வி எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் எத்தனை கேள்வி எடுத்திருக்காங்க அப்படின்னா, 5 கேள்விகள் தான் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து எக்கனாமிக்ஸ் வந்து எவ்வளோ பேர் பயந்துட்டுருப்பாங்க, சார் நான் படிக்காத சப்ஜெக்டில் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டில் சயின்ஸும் எக்கனாமிக்ஸும் எப்பயுமே இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்கனாமிக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 கேள்வி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதை நாலத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2019-ல் எந்த தன்மையில் இதிலேருந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். 2019-ல் பாலிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 19 கேள்வி கேட்டிருக்காங்க. சயின்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 19 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், 2019 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த பாலிட்டியும் சயின்ஸும் எவ்வளோ ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 7 கேள்வி கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 4 சப்ஜெக்டினுடைய வேரியேஷன் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2019-லேருந்து பாலிட்டியில் 6 கேள்வியை குறைச்சிருக்காங்க. சயின்ஸில் பாருங்கள், நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மெஜாரிட்டி கொஷின்ஸ் கவுண்ட் குறைவு, 8 கேள்வி குறைச்சிருக்காங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன ஆயிருக்கு, 2 கேள்வி கம்மியாக இருக்குது. எக்கனாமிக்ஸு 1 கேள்வி கம்மியாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வெயிட்டேஜ் அப்படின்றத போகிறாங்க அப்படின்றத பாருங்கள். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்கனாமிக்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம், அடுத்து மீதி இருக்கக்கூடிய இதுவும் நம்ம பார்ப்போம். இப்போ 2022-க்கான கான்செப்ட், 2022 ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துருவோம், அப்புறம் 19 இதுவோ பார்ப்போம். 2022-ல் ஜாக்ரஃபியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஹிஸ்ட்ரி அப்படின்றதில் 7 கேள்வி அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்தியன் நேஷ்னல் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதில் 4 கேள்விகள் பதிவாகியிருக்கு. யூனிட் 8-ல் இது வந்து புதுசாக 2022-ல் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 16 கேள்வி கேட்டிருக்காங்க. யூனிட் 9-லேருந்து 6 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நல்லா பாருங்கள், 2022 எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. யூனிட் 8-ம் யூனிட் 9-ம் புதுசாக சேர்க்கப்பட்டது தான். 22 கொஷின், இப்போ உதாரணத்துக்கு யூனிட் 8 & 9 மட்டும் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, 22 கேள்வி. அந்த 75-ல் 22, இந்த 2 யூனிட் படிச்சிருந்தீங்கன்னா 22 கேள்வி. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்த்துருப்போம், என்ன பார்த்துருப்போம், பாலிட்டி ப்ளஸ் சயின்ஸ் இதில் எத்தனை கேள்வி அப்படின்னா, 24 கேள்வி, 13 + 11. இந்த 4 யூனிட் க்வெஸ்சன்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்களேன், கிட்டத்தட்ட 46 கேள்வி. நேரஸ்ட்டாக சொல்லணும்னா, 50 கேள்வி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 4 இதுவிலேருந்து வந்திருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த 4 எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதே இதுவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 19-ல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ 19 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இதை பார்க்க போகிறோம். ஜாக்ரஃபி அப்படின்னு வந்தால் எவ்வளோ இதனுடைய இதுவாக இருக்குது அப்படின்னா, வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 11 அப்படின்றது வந்திருக்கு. அடுத்ததாக பாருங்கள், ஹிஸ்ட்ரி என்னவாக இருக்குது அப்படின்னா, இதனுடைய வெயிட்டேஜும் கூடி இருக்குது, 9. INM என்ன இருக்குன்னா, சேமாக வச்சுருக்காங்க, 4 தான், அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை.
ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் யூனிட் 8 யூனிட் 9 அப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை 00 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து இங்கே வர இதுவில் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த இதுவில் இருந்து சொல்லக்கூடியது என்ன வருது அப்படின்னா, டோட்டலாக 75 க்வெஸ்சன் ஜிகே வருது. அதில் நேரஸ்டாக பாலிட்டி ப்ளஸ் சயின்ஸு ப்ளஸ் யூனிட் 8 ப்ளஸ் யூனிட் 9 இருந்து மட்டுமே நமக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா 46 க்வெஸ்சன்ஸ், கிட்டத்தட்ட 46 கேள்வி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அது கூட நம்ம ஐஎன்எம்மும் சேர்த்தனா ரவுண்டடாக என்ன பண்ணலாம், 5 யூனிட்டை சேர்த்து 50 கேள்வி அப்படின்னு போட்டுடலாம். அப்போ 25 கேள்வி தான் மீதி இருக்கக்கூடிய இதுலேருந்து கேட்குறாங்க. அப்போ மொத்தமாக 4 யூனிட்லேருந்து இந்த 4 மட்டுமே 29 கேள்விகள் நமக்கு ஜென்ரேட் ஆகுது, 46 கேள்விகள் ஜென்ரேட் ஆகுது, மீதி இருக்கிறதுலேருந்து நமக்கு ஒரு 46 கேள்விகள் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகக்கூடியதாக இருக்குது. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் நினைப்பாங்க, சார் நான் வந்து சயின்ஸ் அந்தளவுக்கு பெருசாக படிக்கல, நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக சொல்லணும்னா இருக்கிற 10 யூனிட்டில் 100% தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ எல்லாத்துலேயும் 70% ஸ்கோரிங் அப்படின்றத நம்ம கட்டாயமாக எடுத்தாகணும், அப்போ தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். சயின்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணவே முடியாத ஒரு சப்ஜெக்ட், 10 க்வெஸ்சனுக்கு மேலே ஒரு க்வெஸ்சன் கூட நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 2018-16 குரூப் 4 க்வெஸ்சன்ஸ் எப்படி இருந்திருக்கு, கரண்ட் அஃபேர்ஸோட லெவல் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2018 எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கேள்வி தாங்க கேட்டிருக்காங்க. அப்போ என்னாவது வேக்கண்ட்டோட இது குறையுது. அப்போ 22-13, இப்போ பாருங்கள் 19 என்னாவது 19, இதில் என்னாகுது 7. அப்போ 16 எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னா 11 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த அளவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. சயின்ஸை ஒரு மேஜராக பார்ப்போம், 11 கேள்வி முதல்ல 2018 பார்த்துருவோம், 15 கேள்வி 16 கேள்வி. சயின்ஸினுடைய தரம் அப்படின்றது குறையவே இல்லைங்க. குவாலிட்டி கூட ஒரு ஏற்ற இறக்கத்தோடு வரக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, ரொம்ப ஏறுது இல்லை ரொம்ப குறையுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்லாம் இல்லை, 10 மேலே எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன்ஸாக இருக்குது. இது 11, இதில் 19 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த அளவில் தான் நமக்கு க்வெஸ்சன்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2018 வேறு லெவலுங்க. ஒரே சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஒரு டாப்பர் நபராக இருந்திருந்தீங்கன்னா 2018 உங்களுடைய ஃப்யூச்சரையே சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்குமான கேள்வி. 2016-17 கேள்வி. இப்போ அப்படியே பாருங்கள் அடுத்த 2 அப்படியே ரிவர்ஸில் வரப்போ என்ன ஆகுது பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு குறையுது பாருங்கள், 7 கேள்வியாக மாறுது. அடுத்து பாருங்கள் 5 கேள்வியாக மாறுது. ஓகேங்களா, அப்போ எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸினுடைய முக்கியத்துவம் கம்மியாகிட்டே வருது பாருங்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொன்றத்தில் கேள்விகளை ஏற்றுறா, ஒன்று கேள்விகளை குறைக்கிறான். ஆனால் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்றது ஒன்று நமக்கு நல்லா தெரியுது, ரெண்டாவது சுத்தமாக டவுன் ஆகக்கூடிய சப்ஜெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் இருந்திருக்கு. மேபி இப்போ வரக்கூடிய குரூப் 4 கரண்ட் அஃபேர்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கூட கொடுத்து போகலாம், எல்லோரும் இந்த பேட்டரில் போகும், கம்மியாக தானே கேள்வி கேட்குறான், எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு பார்க்குறப்ப அவங்க என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்து அதே தான் ஜாக்ரஃபி, இது வந்து 2018-16. ஓகேங்களா, சரி. எக்கனாமிக்ஸை பற்றி பார்ப்போம், எக்கனாமிக்ஸில் எத்தனை கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னா 10 கேள்வி கேட்டிருக்காங்க. 2018 10 கேள்வி கேட்டிருக்காங்க, 2006 8 கேள்வி. இது நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்போம். எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 2022 7 2019 6 இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எக்கனாமிக்ஸுன்றது ஒரு ஆவரேஜாக 7 கேள்வின்றது, அதுக்கு குறையாமல் க்வெஸ்சன்ஸ் வராது, அதிகபட்சம் போனால் ஒரு 10 கேள்வி வரைக்கும் போகலாம். அப்போ 10 அடங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எது இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. இந்த ஜாக்ரஃபியை பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2018 4 கேள்வி தான் கேட்டிருக்காங்க, 2016 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ஜாக்ரஃபியோட முக்கியத்துவம் எப்படி மாறுது பாருங்கள், புக்கு மாறி நியூ புக்காக வரப்போ பார்த்தீங்கன்னா 11 கேள்வி ஜாக்ரஃபியிலேருந்து கேட்டிருக்காங்க. நியூ புக்காக மாறுறப்ப என்ன பண்ணுறாங்க, 11 கேள்வி எதுலேருந்து வருது, ஜாக்ரஃபிலேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 கேள்வி. அப்போ ஒவ்வொரு விதத்துலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சப்ஜெக்டை ஏற்றுறான், ஒரு சப்ஜெக்டை குறைக்கிறான், அந்த ஒரு மாடுலேஷன் அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2018
14 கேள்வி. ஏன்னா எல்லாரும் ஹிஸ்ட்ரி நல்லா படிப்பாங்க, அதில் 18 கேள்வி. 2016 பொறுத்த வரைக்கும் 8 கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்த எக்ஸாமில் நம்ம பார்த்துருப்போம், 9-7 அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வருது. இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, இந்திய நேஷ்னல் மூமெண்ட்டத்தில் இருந்து 2018 கேள்வியே கேட்கல, 0 கேள்வி இந்திய நேஷ்னல் மூமெண்ட்டும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுலேருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது நமக்கு நல்லா தெரியும், எத்தனை கேள்வி அப்படின்னா 4-4 ஆவரேஜாக 4 கேள்வி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதாங்க நம்மளுடைய குரூப் 4 ஜிகே பார்ட் குஷினுடைய அனலைசிஸ். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அனலைசிஸை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம். கட்டாயமாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 8. நீங்கள் ஒரு குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா யூனிட் 8 ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் தரணும். அதே நேரத்தில் யூனிட் 8 கூட இப்போ புதுசாக வந்தது, நீங்கள் எப்பயுமே பாலிட்டி ப்ளஸ் சயின்ஸ் அப்படின்றத படிக்காமல் போகாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 25 கேள்வின்றது இதை ரவுண்ட் அவுட் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ யூனிட் 9, இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துமே நம்மளால் ஒரு 22 கேள்வி வரைக்கும் வர முடியுது. இப்போ மெஜாரிட்டி பார்ட் கொஷின்ஸை நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துலேயே நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ பாலிட்டி சயின்ஸ் நீ வந்து மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா 75 ஒரு பார்ட் 25 கொஷின்ஸ் வந்து நீ அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம், உன்னால் எழுத முடியாது அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் என்னை பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 கொடுங்க, அடுத்து பாலிட்டி அண்ட் சயின்ஸ் அப்படின்றது கொடுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் ஜாகிரஃபி மூணாவது இது தான் நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி, அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் இந்தியன் நேஷ்னல் மொமெண்டம் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபைனல் ஒன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸுக்கும் யூனிட் நம்பர் 9 ஏன்னா யூனிட் நம்பர் 9 ரிலேட்டடான கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நமக்கு வரலாம், அதை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். யூனிட் 9 ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைனல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். இதனுடைய மேக்ஸோட தன்மையும் நம்ம பார்த்துருக்கோம். மேக்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 2022 மேக்ஸ் வந்து ஒரு சற்று கடினமான ஒரு வினாத்தாள் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். 2019 பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஈஸியாக இருக்கக்கூடிய ஒன்று, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா 2019. அப்போ மேக்ஸ் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஈஸியாக கேட்குறாங்க கஷ்டமாக கேட்குறாங்க. அதே 2018 பார்ப்போம். 2018 என்னென்னா கொஷின் சிம்பிளாக இருக்கும், ஆனால் யாராலையுமே மேக்ஸ் போட முடியாத அளவுக்கு கடினமான கேள்வி தான் அது, ஒரு ஹார்டான ஒரு கொஷின்ஸ் தான். 2016 பொறுத்த வரைக்கும் ஹார்டுன்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு மாட்ரேட்டாக இருக்கக்கூடியதாக இருக்குது 2016. அப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வருது அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் 2024 மேக்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஈஸியாக இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஈஸியாக தான் இருக்கும், அதனால் மேக்ஸ் வந்து வராதவங்க என்ன பண்ண தேவையில்ல, பயம் அப்படின்றது வேண்டாம். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வீடியோ பதிவு வேணும் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் அது கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோவை ரெடி பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல்.